அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 2021 ஆண்டு ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளுக்கான மினி ஏலத்திலேயே ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் மரன் ஆகிய இரண்டு வீரர்களும் எந்த அணி சார்பாக வாங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் இந்த வீடியோவினில் பார்க்க உள்ளோம். அந்த அடிப்படையில் ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் கடந்த வருடம் ராஜஸ்தான் ராயல் அணியினை வழி நடத்தியிருந்தார். அவரினை தற்பொழுது அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அதற்குரிய காரணங்களாக பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அதனுடைய முதன்மை காரணமாக அவருடைய ஒப்பந்த தொகையானது 12.5 கோடி ரூபாய் என்கின்ற தொகை அதிகபட்சமாக காணப்படுவது அது ஒரு முக்கியமான காரணமாகவும், அதற்கு அடுத்தபடியாக ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை அவர்களுடைய பிளேயிங் லெவனில் வைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஜோஸ் பட்லர் மற்றும் அதே போன்று பென் ஸ்ட்ரோக் ஆகிய வீரர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டிய ஒரு காரணத்தினால் ஒரு வெளிநாட்டு வகுப்பந்து வீச்சாளரினை சேர்க்க முடியாத ஒரு காரணம் காணப்படுகின்றது. இதுபோன்ற பல்வேறு காரணங்களினால் அவரினை இம்முறை அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கின்றார்கள். அதே போல டேவிட் மேலன் அவர்களை பார்க்கின்ற வழியிலே அவர் கடந்த வருடம் ஐபிஎல் போட்டிகளுக்கான ஏலத்திலே அவருடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டது. இருப்பினும் எந்த ஒரு அணி சார்பாகவும் அவர் வாங்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் இம்முறை அவர் ஐசிசியினுடைய தரவரி வரிசையிலே முதலாம் இலக்கத்தினை பெற்றிருக்கின்றார். அதாவது T20 போட்டிகளுக்கான தரவரிசையில் முதலாம் இடத்தினை பெற்றிருப்பதன் காரணமாக அவருடைய பெயரானது இம்முறை ஐபிஎல் போட்டிகளில் ஏலத்திலே மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் அவர்கள் எந்தெந்த அணி சார்பாக வாங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாக நாம் ஒவ்வொரு அணிகள் விவரமாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அந்த அடிப்படையிலே அவரை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைந்த அணிகள் என்கின்ற பார்க்கின்ற வேளையிலே மும்பை இந்தியன்ஸ் அணியினருக்கு மிகவும் குறைந்தான ஒரு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு 4 வெளிநாட்டு வீரர்களுடைய அவசியம் காணப்படுகின்றது. இருப்பினும் அந்த 4 வெளிநாட்டு வீரர்களும் அவர்களுக்கு ஆல்ரவுண்டராகவும் அதே போன்றும் பந்துவீச்சாளர்களாகவும் இருக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அது மட்டுமின்றி அவர்களிடம் 15 கோடி ரூபாய் என்கின்ற தொகை மட்டுமே காணப்படுவதனால் மும்பை இந்தியன்ஸ் அணியினரால் இவர்களை வாங்குவதற்குரிய எந்த விதமான வாய்ப்புகளும் மிக குறைவாகவே காணப்படுகின்றது. இந்த இரண்டு வீரர்களும் ஏலத்தில் செல்கின்ற சந்தர்ப்பத்திலே என்னை பொறுத்தவரை டேவிட் மேலன் அவர்களுக்கு 5 கோடிக்கு மேற்பட்ட தொகை செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று ஸ்டீவ் ஸ்மித் அவர்களுக்கும் அதே தொகை செல்வதற்குரிய வாய்ப்புகளே காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் அடுத்ததாக எஸ்ஆர்எச் அணியினை பார்க்கின்ற வழியிலே அவர்களுக்கு ஒரு வெளிநாட்டு வீரருடைய அவசியம் காணப்படுகின்றது. இருப்பினும் அவர்களுக்கு 10 கோடி 75 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகை காணப்படுகின்றது. மேலதிகமாக 2 இந்திய வீரர்களையும் வாங்க வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. இவ்வாறான சூழலில் அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வீரராக ஒரு பந்து வீச்சாளர் அமைவதற்குரிய சூழ்நிலையை காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசையினை அவர்கள் தற்பொழுது பலப்படுத்தியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக எஸ்ஆர்எச் அணியினரும் அவர்களை வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற வழியே கேகேஆர் அணியினை பார்க்கின்ற வழியிலே அவர்களுக்கும் ஒரு வெளிநாட்டு வீரருடைய அவசியம் காணப்படுகின்றது. அவர்களிடம் கையிருப்பாக இருப்பது வெறும் 10 கோடிகள் மட்டுமே. அது மட்டுமின்றி அவர்களுக்கு 7 இந்திய வீரர்களையும் வாங்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. இதன் காரணமாக அவர்களினால் இவர்களை வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் குறைந்த அணிகளாக இந்த 3 அணிகளும் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற வழியிலே ஆர்ஆர் அணியினை எடுத்து நோக்கின்ற வழியிலே ஆர்ஆர் அணியினருக்கு 3 வெளிநாட்டு வீரருடைய அவசியம் காணப்படுகின்றது. இந்த ஆர்ஆர் அணியிலே தான் ஸ்டீவ் ஸ்மித் அவர்களும் கடந்த வருடம் தன்னுடைய தலைமைத்துவத்தினை நிகழ்த்தியிருந்தார். இந்த நிலையில் அவர்களுடைய வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களுடைய வரிசையானது ஒரு நிரப்பப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அவர்களுக்கு ஒரு மாற்று வீரராக ஒரு வீரரை தெரிவு செய்வதற்குரிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. அது மட்டுமன்றி அவர்களிடம் 34.5 கோடி ரூபாய் என்கின்ற தொகையான பணமும் காணப்படுகின்றது. இதன் காரணமாக அவர்கள் என்னை பொறுத்தவரையில் டேவிட் மெலன் அவர்களை குறிவைப்பதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அவ்வாறு அவர்கள் வாங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலும் அவருக்கு பிளேயிங் லெவனிலே இடம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற வழியிலே கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியினர் தான் இந்த ஏலத்திலே அதிகூடிய அளவான தொகையினை கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 54 கோடி ரூபாய் என்கின்ற அவர்களுக்கு 5 வெளிநாட்டு வீரர்களுடைய அவசியம் காணப்படுகின்றது. இருப்பினும் அவர்களுடன் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையினை பார்க்கின்ற வழியிலே இந்திய வீரர்கள் 3 வீரர்கள் மிகவும் பிரபலியமான வீரர்கள் தங்களுடைய இடத்தினை நிரப்புகின்றார்கள். அது மட்டுமின்றி கிறிஸ் கெயில் போன்ற வீரர்கள் இருப்பதன் காரணமாக அவர்களும் ஒரு துடுப்பாட்ட வீரரினை வாங்குவார்கள். ஆனால் அவர்களுக்கும் பிளேயிங் லெவனில் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவாக காணப்படும். இந்த அடிப்படையில் என்ன பொறுத்தவரை டேவிட் மேலன் அவர்களை வாங்கி ஏனைய வீரர்களை மந்தப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடுகளை செய்வதற்குரிய வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியினர் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு. டேவிட் மேலன் அவர்களுக்கு ஓரளவான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற வழியில் சிஎஸ்கே அணியினருக்கு ஒரு வெளிநாட்டு வீரர் மட்டுமே தேவையாக காணப்படுகிறது. அது ஒரு துடுப்பாட்ட வீரராக அமைவதற்குரிய வாய்ப்புகளை காணப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் இந்த 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரரின் கட்டாயம் இந்த சிஎஸ்கே அணியில் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்படுகின்றது. அதிலும் என்னை பொறுத்தவரையில் டேவிட் மேலன் அவர்களுக்குரிய வாய்ப்பே அதிகளவாக காணப்படுகின்றது என கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று டெல்லி அணியினை எடுத்து பார்க்கின்ற வழியிலே டெல்லி அணியினை பொறுத்தவரையில் அவர்களுக்கு 3 வெளிநாட்டு வீரர்களுடைய அவசியம் காணப்படுகின்றது. அதிலும் ஒரு துடுப்பாட்ட வீரரை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த துடுப்பாட்ட வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது அதுவும் ஆல்ரவுண்டராகத்தான் இருப்பதற்குரிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன. இருந்தாலும் அவர்களுடைய பிளேயிங் லெவனிலே ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறக்குவதற்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு. ஏனென்று சொன்னால் அவர்களிடம் மிகச்சிறந்த இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக அமைந்திருப்பது அவர்களுக்கு ஒரு பலமாக காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற வழியிலே இறுதியாக ஆர்சிபி அணியினர் இந்த ஆர்சிபி அணியினர் பார்க்கின்ற வழியில் அவர்களுக்கு 3 வெளிநாட்டு வீரர்களுடைய அவசியம் காணப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர்களுக்கு ஒரு ஆரம்ப
துடுப்பாட்ட வீரராக ஒரு வெளிநாட்டு வீரருடைய அவசியம் தேவைப்படுகின்றது. இந்த நிலையில் என்னை பொறுத்தவரை டேவிட் மெலன் மற்றும் அதே போன்று அவர்களுக்கு ஸ்டீவ் ஸ்மித் ஆகிய இரண்டு வீரர்கள் இருந்து ஒரு வீரனை கட்டாயம் இந்த ஆர்சிபி அணியினர் பெற்றுக்கொள்வார்கள். இந்த நிலையில் பார்க்கின்ற வழியில் என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளுக்குமே இந்த துடுப்பாட்ட வீரர்களுடைய அதுவும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களுடைய தேவை காணப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த இரண்டு அணிகளிலிருந்து ஒரு அணியினர் குறைந்தது ஒவ்வொரு வீரனையும் பெற்றுக்கொள்வதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் கொண்ட அணிகளாக இந்த இரண்டு அணிகளும் காணப்படுகின்றது என கூறக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் காணப்படுமாயின் உங்களுடைய தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோ கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.